ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட வந்த விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகரனை போலீசார் தடுத்து நிறுத்தினர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் வந்துள்ளனர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முப்பத்து மூன்று வார்டுகளிலும் அதிமுக திமுக காங்கிரஸ் நாம் தமிழர் தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் வைராபாளையத்தில் தேமுதிக வேட்பாளர் ஆனந்தை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட வந்த அந்த கட்சித் தலைவரான விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரனை போலீசார் தடுத்து நிறுத்தினர் தேர்தல் அதிகாரியிடம் இருந்து முறையான அனுமதி பெறவில்லை என கூறி போலீசார் அவரை தடுத்து நிறுத்தியதால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்த சாரதிக்கும் தேர்தல் அதிகாரிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது